Hi friends, welcome back to my channel En Samayal Unvasam. இன்னைக்கு என்னோட kitchen accessories video தான் உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். இது வந்து part 1 part 2 ரெண்டா போட்டுருக்கேன் நானு. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். First பாத்தீங்கன்னா spoon stand நான் வாங்குறேன். இது வந்து Amazonல வாங்குனேன். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே செப்பரேட்டா இருக்கு. பெரிய spoon, சின்ன spoon, அதுக்கு அப்புறம் fork, அப்புறம் வந்து knife இருக்கு. பின்னாடியும் அதே மாதிரி இருக்கு. இதுல மூணு இதுல மூணா வந்து பார்ட்டிஷன் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த குட்டி வாணல் பாத்தீங்கன்னா ரெசிபீஸ்லாம் சர்வ் பண்றதுக்காக இந்த குட்டி வாணல் வாங்கியிருக்கேன் அமேசான்ல இருந்து. இது பாத்தீங்கன்னா வெளியே வந்து காப்பர் வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப கியூட்டா இருந்தது. அடுத்தது சிசர் பாத்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி கீரை அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அஞ்சு பிளேடு கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி கிண்ணத்தில் யாராவது கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா பொரியல் குழம்புலாம் வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது இதில் பார்த்தீங்கன்னா ஆறு செட்டு இருக்குது. இதில் அதுக்கும் சின்ன சைஸில் ஒரு மூணு செட்டு வச்சுருக்கேன். அதுக்கும் கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு மூணு செட்டு இருக்கு, நாலு செட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப். இது ஒரு கப், கால் கப், அரை கப்புன்னு சொல்லிட்டு நம்ம சமைக்கும் போது மெஷர் பண்ணி போடுறதுக்கு இந்த கப் வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பூன் அதே மாதிரி தான், கால் ஸ்பூன், அரை ஸ்பூன் சொல்லிட்டு மெஷர் பண்ணி போடுறதுக்கு இந்த ஸ்பூன் வசதியாக இருக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது இன்னமும் அதே மாதிரி தான் நான் கலர்ஃபுல்லாக வச்சுருப்பேன். சூப் பவுல் இது. இது வந்து ஆறு பவுல் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சப்பாத்தி, நான்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது கிளாஸ்வேர் எம்போரியமில் வாங்கினேன், ரொம்ப சீப்பாக இருந்தது. இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா யாராவது கெஸ்ட்டுங்க வந்தால் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்றத்தில் வந்து ஃப்ரூட்ஸு, ஒன்றத்தில் வந்து பிஸ்கெட்ஸு, இன்னொன்றத்தில் கேஷ்நட்ஸு வச்சு கொடுக்கறதுக்கு இது நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கும் இது அழகாக இருக்கும். இந்த ஸ்பூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பவுல் கூட ஃப்ரீயாக வந்தது. சூப் ஸ்பூனு இது வந்து ஃபோக் பசங்களுக்காக நான் வாங்கினது. இது இந்த பிங்க் அண்ட் பிளேட் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ்வேர் எம்போரியமில் தான் வாங்கினது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 700. இது 6 பிளேட் வாங்கியிருக்கேன் நான். இது வந்து அவன்லேயோ இல்லைன்னா வந்து யாராவது கெஸ்ட்டுங்க வந்தால் சர்வ் பண்ணுறதுக்கும் இது வசதியாக இருக்கும். இது அவுட்லைன் பார்த்தீங்கன்னா கோல்டில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா இது சிங்கப்பூரில் வாங்கினது. இந்த பிளேட்டு அன்பிரேக்கபிள் பிளேட். இது ஒரு பிளேட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 500. இது நல்லா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், கனமாகவும் இருக்கும். இது இதில் ஒரு 6 பிளேட்டும் இதில் ஒரு 6 பிளேட்டும் நான் வச்சுருக்கேன். இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா யாராவது கெஸ்ட்டுங்க வந்தால் காஃபி டீ கொடுக்கலாம். இந்த கைப்பிடி இருக்கிறதுனால பிடிச்சு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். இது இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டரில் வாங்கினது. இது ஆஃபரில் போட்டிருக்கும் போது நான் வாங்கினது. இது ஸ்டீமரு, புட்டு, காய்கறி எல்லாம் வந்து இது ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். டீ கப் பார்த்தீங்கன்னா யாராவது கெஸ்ட்டுங்க வந்தால் காஃபி டீ கொடுக்கலாம். பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருக்கும். இது சின்னதாக இது வந்து 4 செட்டோடு தான் வந்தது. இந்த ஸ்டீல் போர்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெசிபிஸ்லாம் செஞ்சால் இதில் வந்து இந்த போர்டில் வந்து எழுதி வைக்கலாம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தான். நான் வந்து கிளாஸ்வேர் எம்போரியமில் தான் இது வாங்கினது.